நேர்கொண்டு பார்வை படத்தை அடுத்து வினோஸ் இயக்கத்துல அஜசன் நடித்திருக்கும் வலிமை படத்துடைய ரிலீஸ் கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில ஏப்ரல் மாதம் இந்த படம் வெளியாக வாய்ப்பிருப்பதாக புதிய தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை தயாரித்த போனி கபூர் மீண்டும் தல 61 படத்தையும் தயாரிக்கிறாரு. இது குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ள நிலையில AK-61 அப்படின்னு பெயர்ல தயாராகும் அஜசருடைய புதிய படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் அப்படின்னும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த படத்திற்கும் வலிமை படத்திற்கும் ஒளிப்பதிவாளர் நிரவ்ஷா அப்படின்னு சொல்லப்படுது. அஜசருடைய வேதாளம் விவேகம் படங்களுக்கு இசையமைத்த அனிருத் அவர்கள் இந்த படத்திற்கும் இசையமைக்கிறாராம். இந்த படம் குறித்த தகவல் விரைவில் வெளியாக உள்ள நிலையில தனது 61வது படத்துல அஜசர் இரண்டு வேடத்துல நடிப்பதாகவும் அதில் ஒரு வேடம் வில்லன் வேடம் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே வாலி படத்துல ஹீரோ வில்லன் அப்படின்னு ரெண்டு வேடங்கள்ல அஜசர் நடித்து அசத்திருப்பாரு. மேலும் மங்காத்தா படத்திலும் நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு. இதனை தொடர்ந்து தற்போது தனது புதிய படத்துல அவர் நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறாரு அப்படின்ற செய்தி கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவாக இருந்தாலும் சரி வில்லன் ரோலாக இருந்தாலும் சரி அஜசர் வேற லெவல்ல மாஸ்க் காட்டுவாரு அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களையும் சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சுட்டு வராங்க. சரி ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.